வணக்கம் மக்களே, இது நம்ம தமிழ் உலகம் சேனல். இந்த வீடியோல ஒரு அருமையான வரலாற்றை பார்க்க போறோம். அது என்ன வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருளப்ப சுவாமியினுடைய வரலாற்றை இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்ம வீடியோல போறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். இருளப்ப சாமி அப்படின்னா எல்லா கோயில்லையுமே காவல் தெய்வமா இருக்கக்கூடியவர். இவருடைய அவதார நோக்கம் எதற்காக, இவர் எதற்காக இவருடைய பேர் வந்து இருளப்ப சுவாமி அப்படிங்கிற பேர் வந்துச்சு, இவருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். இருளப்ப சாமி பிறக்கதை, இருளப்ப சாமி வரலாறு. ஒரு காலத்தில் காளி தேவியே அங்காளம்மனாக பிறந்தாள். அங்காளம் என்றா சொல்லுக்கு இணைதல் என்று பொருள். வல்லாலகண்டன் என்ற அசுரன் கடும் தவம் செய்து சிவ தரிசனம் பெற்றான். பிறவியை முடித்த ஒருவரால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும், எந்த ஆயுதத்தாலும் தன்னை அழிக்க முடியாது என்ற வரம் பெற்றான். இதனால் தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற ஆணவத்தில் தேவர்களை துன்படுத்தினான். அழியா வரம் பெற்ற அவன் 108 பெண்களை மணந்தாலும் குழந்தை வரம் மட்டும் கிடைக்கவில்லை. குழந்தை இல்லாத அவன் மேலும் நெறிகட்டி திரிந்தான். வல்லாளகண்டலின் கொடுமைக்கு முடிவு கட்ட சிவன் முடிவெடுத்தார். அது என்னவென்றால், பார்வதி தேவியை அழைத்து, நீ மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, காந்திமதி, மாரியம்மன் மற்றும் காளி தேவியாகவும் 6 பிறவிகள் எடு, 7வது பிறவி பற்றி நான் பிறகு சொல்கிறேன் என்றார். அதன்படி அன்னை பார்வதி 6 பிறவிகள் எடுத்து மக்களுக்கு அருள்பாலித்தார். காளியாக உருவெடுத்த போது சிவனையும் மிஞ்சிய சக்தியாக எண்ணி அவரை நடன போட்டிக்கு அழைத்தாள். அந்த போட்டியில் தோல்வியடைந்தால் காளிதேவி வெட்கம் தாழாமல் தன்னை தானே எரித்து கொண்டாள். அவளது அங்கம் வெந்தது, அங்கம் என்றால் உடல். சாம்பலான காளியை மீண்டும் ஒன்று கூட்டினார் சிவபெருமான். அவள் உயிர் பெற்று எழுந்தாள். அங்கத்தில் இருந்து அவள் பிறந்ததால் அங்காளம்மன் என பெயர் பெற்றாள். மேலும் பம்பை பிறந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லாளகண்டன் என்ற சாகாவரம் பெற்ற அரசனுக்கு குழந்தைகள் இல்லை. அவன் மேல் மிகவும் பாசம் கொண்ட மனைவி யார் என்று கேட்டால், அவனுக்கு 108 மனைவி இருக்கு, அதுல மிகவும் பாசமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டி அப்படிங்கிற ஒரு மனைவி. இவ குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு முதியவரிடம் போய் குறி கேட்கிறா. அந்த முதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளி தேவி. அந்த காளி தேவியே முதியவளாக உருமாறி வந்ததை அவள் அறியவில்லை, அந்த கண்டிங்கிறவ அறியவில்லை. குறி சொன்ன அவள், நான் தரும் திருநீரை சாப்பிடு, குழந்தை பிறக்கும், ஆனால் உன் கணவன் விறந்து விடுவான், பரவாயில்லையா என்றாள். தன் கணவனுக்கு தான் எளிதில் சாவு வராதே என்ற தைரியத்தில் கிழவி கொடுத்த திருநீரை சாப்பிட்டு கர்ப்பமானாள். வெளியூர் சென்றிருந்த வல்லாளகண்டன் தன் மனைவி கர்ப்பமான செய்தி கேட்டு அவள் மேல் சந்தேகப்பட்டான். காட்டிற்கு தூக்கி சென்று அவளை கொல்ல உத்தரவிட்டான். ஆனால் பாம்பு வடிவில் வந்த காளி காவலர்களை விரட்டிவிட்டு அவளை காப்பாற்றினாள். அவளை அரண்மனைக்கு அழைத்து வந்து நடந்ததை சொன்னால் அந்த முதியவள். வல்லாளகண்டனும் நம்பிவிட்டான். குழந்தை பிறக்கும் சமயத்தில் வல்லாளனிடம் முதியவள் சொன்னால், குழந்தை பிறக்கும் போது விளக்குகளை அணைத்து விட வேண்டும் என்றாள். வல்லாளனும் காரணம் புரியாமல் விளக்கை அணைத்தான். உடனே முதியவள் கூறினாள், இருளே வெளியே வா என்றாள். கண்டியின் வயிற்றை கிழித்து கொண்டு குழந்தை வந்து கண்டி இறந்தாள். ஆத்திரமடைந்த வல்லாளகண்டன் முதியவளை கொல்ல பாய்ந்தான். அவள் அங்காளம்மன் பெருவடிவம் கொண்டு
அவனை ஆட்கொண்டாள். வள்ளாளனே, என் கையில் மரணமடையும் நீ முக்தியடைவாய். உன்னை இனி என் கோவில்களில் பம்பை என்ற மேளமாக பயன்படுத்துவார். உன் மகன் இருளன் என் வாசலில் பாதுகாப்பாக இருப்பான் என்றார். காவல் தெய்வ கோயில்களில் உள்ள இருளப்பசாமி இவர் ஆவார். வெள்ளை குதிரையில் கைகளில் சாட்டையுடன் தலைப்பாகையுடன் காட்சி கொடுப்பார். இன்று வரை பம்பை மேளமும் கோயில்களில் ஒலித்து வருகிறது. நாம் செல்லும் இடங்களுக்கு துணையாக உடன் இருந்து காப்பவர் இந்த இருளப்பசாமி ஆவார். இன்றும் கூட கிராமங்களில் இவர் சன்னதியை கடக்கும் சமயத்தில் முதியவர்கள் மற்றும் கிராமத்து மக்கள் பயபக்தியுடன் தங்கள் கால்களில் காலணி அணிவது கூட கிடையாது. நிறைமாலை இவருக்கு பிரியமானது ஆகும். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.